இதான் கீர்த்தி வீடு பாத்துருங்க, தட்டி அவளை தர தரன்னு இழுத்துட்டு போங்க மேடம். இருங்க மேடம், இவ்வளவு தூரமா நீங்க உண்மைய சொல்லியா அவ மருமவள காப்பாத்துறவ? எனக்கு தெரிஞ்சு இந்த கிழவிதான் மருமவள வெளில அனுப்பி வச்சிருப்பான்னு நினைக்கேன். ஏய், யார பாத்தி நீ கிழவின்க? நீ என்ன பெரிய கோமரியா? பல்ல உடைச்சிருவே பாத்துக. ஆமா டம்மே, என் பல்ல உடைக்கிற வரலியோ என் கை பூ பறிச்சிட்டு இருக்கான். ஹலோ ஹலோ, உங்க குடும்ப சண்டையெல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க. சொல்லுங்க கார்த்தி, உங்க வைஃப் எங்க போயிருக்காங்க? மேடம், எனக்கு சத்தியமா தெரியாது மேடம். இருங்க, நான் அவளுக்கு கால் பண்ணி பாக்குறேன். ம், சீக்கிரம். என்ன சார் சவுண்ட் உள்ள இருந்து வருது? மேடம் ஒரு நிமிஷம் போய் பாத்துட்டு வரேன். ம், சீக்கிரம். ஓஹோ, இதுவும் ஓ பிளான் தானா? கையில போன் இருந்துச்சுனா எப்படியும் உன ட்ரேஸ் அவுட் பண்ணிடுவாங்கன்னு வீட்லயே விட்டுட்டு போயிருக்க. சரியான கேட்டுட்டி நீயானா? அடச்சி, நீ எல்லாம் ஒரு பொம்பளை, உன்னெல்லாம் என் பொண்டாடின்னு சொல்றதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்குடி. ஒரு கர்ப்பிணி பொண்ணை ஜெயிலுக்குள்ள தள்ளிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி இங்க நாடகம் ஆடிட்டு இருந்துக்க என்ன? இப்பதான் எனக்கு புரியுது, பூமாரி ஜெயில இருக்கும் போதுன்னு எவ்வளவு சந்தோஷப்பட்ட. ஆனா அவ வெளியில வந்த உடனே உன் முகத்துல சிரிப்பே இல்லையே, அப்ப கூட எனக்கு இது தோணவே இல்லடி. வாடி வா, உன்னை மட்டும் நான் நேர்ல பார்த்தேன், என்ன கேள்வி கேப்பேன்னு எனக்கே தெரியாது. மேடம், அவளை தப்பிக்க வச்சது எல்லாமே இந்த கிழவிதான் மேடம். இவளை நீங்க கூட்டிட்டு போய் நாலு அடி அடிச்சுன்னு வைங்கல, உண்மை வெளியில வந்துடும் மருமகா எங்க இருக்கான்னு. என்ன தெரியும் வந்திருக்காங்க? மனசளவிலும் சரி எண்ணத்திலும் சரி அவ உயர்ந்தவா. வா மருமவ, சரியான சூது பிடிச்சவா, அடுத்த குடும்பத்தை கெடுக்கணும்னு நினைக்கிற எண்ணம் உள்ளவா. அதனால நீ சொல்ற மாதிரி உன் மருமக தகுதி வேறதான், என் மக தகுதி வேறதான். கேள்வி, உன்னை எல்லாரும் பேச மட்டுமாவ செய்வ, நீ யாருட்டெல்லாம் நீ அடி வாங்க போறியே தெரியல. கார்த்திக், நீங்க உங்க வைஃப காப்பாத்த பாக்குறீங்க, என் கூட ஸ்டேஷனுக்கு வந்து சார் கிட்ட பேசிக்கோங்க. என்ன மேடம், என் மருமக தானே தப்பு பண்ணிருக்கான்னு சொல்றீங்க, பிறகு எதுக்கு என் மகனை நீங்க ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறீங்க? மனைவிக்கு ஒரு பிரச்சனைனா கணவன் கிட்ட தான் விசாரிப்பாங்க, கணவனுக்கு ஒரு பிரச்சனைனா மனைவி கிட்ட தான் விசாரிப்பாங்க. அவங்க எங்க போயிருக்காங்க என்ன ஏதுன்னு கண்டிப்பா இவருக்கு தெரியும், சும்மா நாளும் மறைக்கிறாரு. கார்த்திக், நீங்க மறக்காம கீர்த்தி போன் எடுத்துட்டு என்கூட ஸ்டேஷனுக்கு வாங்க. சரிங்க மேடம். டிரஸ் அக்க, குடும்பமா இருந்து போய் கம்பி எண்ணுங்கடா. ஏ கீர்த்தி, சரியான ஆளுடி நீ, கரெக்ட்டா போன் எல்லாம் வீட்லயே வச்சிட்டு வந்திருக்க? ஆமா, பின்ன போன் வச்சு தான் எப்பயும் ட்ரேஸ் அவுட் பண்ணுவாங்க, அதான் எதுக்கு பிரச்சனைன்னு விட்டுட்டு வந்துட்டேன். பரவாயில்ல, உனக்கு நல்ல அறிவுதான். ஆனா என்ன பண்றது, என் குழந்தைய விட்டு பிரிஞ்சு இருக்கேனே, அத நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. கவலைப்படாதடி, பாத்துக்கிறதுக்கு ஆளா இல்ல, அதான் உன் புருஷ மாமியார் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அப்புறம் என்ன?
கரெக்ட் தாண்டி, ஆனா குழந்தைக்கு நான் இல்லனா ரொம்ப ஏங்கிருவாடி. ஒரு வாட்டி ஜெயிலுக்கு போனப்போ கூட அவர் ரொம்ப என்ன நினைச்சு கவலைப்பட்டு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. அப்ப ஒன்னு பண்றேன், உங்க வீட்டுக்கு போய் குழந்தைய தூக்கிட்டு வந்துடவா? ஐயோ ஏண்டி, நீ வேற, நீயே போய் காட்டி குடுத்துருவ போல. பின்ன என்னடி சும்மா குழந்தைய நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்க? அதெல்லாம் பாத்துக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. சரி ரம்யா. அம்மா அங்கிள் எங்க? அப்பா லாஸ்ட் வீக் தாண்டி ஃபாரின் போயிருந்தாரு, பிசினஸ் விஷயமா? ஓ அப்படியா, எப்ப வருவாருடி? எப்படியும் 2 மந்த்ஸ் ஆகும் கீர்த்தி. அப்படியா? சே, அங்கிள் இருந்திருந்தானா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணிருப்பாரு. யாரு, எங்க அப்பாவா? உன்னை போலீஸ்ல புடிச்சு குடுத்துருப்பாரு. என்னடி சொல்ற? ஆமாடி, பின்ன நான் தப்பு பண்ணாலும் சரி பொண்ணுன்னு கூட பாவம் பார்க்காம என்ன புடிச்சு போலீஸ்ல குடுத்தாரு, அவங்க ஜெயில போட்டாங்க. ஐயோ, அதான் சொல்றேன், அவர் பெத்த பொண்ணு என்னையே ஜெயில போடுறாரு, உன்னெல்லாம் சும்மா விடுவாரா? அப்பா நல்ல வேலை உங்க அப்பா இங்க இல்ல, சந்தோஷம். ஆமா கீர்த்தி, உங்க அப்பா வீட்டுக்கு போகாம என் வீட்டுக்கு வரணும்னு எப்படி உனக்கு ஐடியா தோணுச்சு? என்னடி நீ வேற, நான் என் வீட்டுல இல்லனா போலீஸ் உடனே எங்க அப்பா வீட்டுலதான் தேடுவாங்க. அதான் உன்னனா யாருக்கும் ஞாபகமும் இல்ல, தெரியவும் தெரியாது, அதான் உன் வீட்டுக்கு வந்துட்டேன். பரவாயில்ல, உனக்கு உடம்பெல்லாம் மூளைதான். மூளை இருந்து என்னடி புண்ணியா, அதான் அந்த லூசு சுபி எல்லாத்தையும் மாட்டி விட்டுட்டானே. ஏய், அவன் ஒரு பயந்தான் கோழிடி, அதான் போலீஸ பார்த்த உடனே பயந்து எல்லா உண்மையை சொல்லிட்டான். ஐயோ நீ வேற, போலீஸ பாக்குறதுக்கு முன்னாடியே அந்த சிவா கிட்ட எல்லா உண்மையும் உளறி வச்சிருக்கான். என்னடி சொல்ற? ஆமா ரம்யா, அந்த சுபியோட பொண்ண கடத்தி வச்சுட்டு பிளாக்மெயில் பண்ணி இப்படி எல்லாம் உண்மையை வாங்கிருக்காங்க. அப்போ குழந்தைக்காக உன்னையே போட்டு கொடுத்துட்டான். கொடுத்துட்டானே, என்ன பண்றது, இவனெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த சுபியால கடைசியில உன் பணமும் போய் உன் பேரும் கெட்டு போச்சுடி. நினைச்சாலே கேவலமா இருக்குடி, இனிமே நான் எப்படிதான் தலை காட்டி நடக்க போறேனே தெரியல. பத்தாவதுக்கு நான் வீட்டை விட்டு கிளம்பும் போது கார்த்திக் வேற இருந்தாருடி, அவர்கிட்ட நான் பொய் சொல்லிட்டு தான் கிளம்பினேன். ஆனா இப்ப எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கும், இனிமே என்ன ஏத்துப்பாரா இல்லையா, என் வாழ்க்கை என்ன ஆக போதுன்னே தெரியல. விடு விடு, கார்த்திக் தானே, சமாளிச்சுக்கலாம். நீ என்ன சிவா மாதிரி நினைச்சிட்டியா? அவன் குண வேற, கார்த்திக் குண வேற. சிவாக்கு கொஞ்சமாச்சு எலகுன மனசு, நம்ம பாவமா பேசி மன்னிப்பு கேட்டனா மன்னிச்சிருவான். ஆனா கார்த்திக் அப்படி கிடையாது. நான் ஒரு வாட்டி ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கே நாங்க பிரியற அளவுக்கு போயிட்டோம். கடைசியில எங்க அப்பாவும் அம்மாவும் தான் சேர்த்து வச்சாங்க. அப்பவே சொன்னாரு, இனிமே இதே மாதிரி தப்பு பண்ணனா நம்ம ரெண்டு பேருக்கும் கண்டிப்பா டைவர்ஸ் தானு. என்னடி இவ்வளவு நடந்திருக்கு, அப்படிப்பட்ட நீ இந்த மாதிரி வேலையில மறுபடியும் ஈடுபடலாமா? யோ தப்பு தாண்டி, ஆனா எனக்கு அந்த பூ மாதிரி ஒளிச்சு கட்டியே ஆகணும்டி. நான் இந்த லூசு பைய சுபிய ரொம்ப நம்பின, கடைசியில அவ சொதப்பிட்டான். கண்டதையும் நினைச்சு பயந்துகிட்டே இருக்காதுடி, போலீஸ் உன்ன அரெஸ்ட் பண்ணாதானே பிரச்சனை, நீங்க இருக்கிற வரைக்கும் சேஃபா இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்ல. சரியா? சரி ரம்யா. சரி வா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வந்து சாப்பிடு. நீ வாடி, சேர்ந்து சாப்பிடலாம். சரிடி வா. என்ன பண்றது, என் வாழ்க்கையில பண்ண பெரிய தப்பே உன்ன கல்யாணம் பண்ணது மட்டும் தான். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீ தானே, நானா உன வீட்டை விட்டு வெளியில போக சொன்னேன். நான் வெளியில வந்து தப்புதான், ஆனா உங்க மேலயே தப்பு இருக்குல சிவா, நீங்க பூமாரி கிட்ட மட்டும் பேசாம இருந்திருந்தீங்கனா நான் வீட்டை விட்டு வெளியில போகாம இருந்திருப்பேன்ல. அது எப்படி என்னால பேசாம இருக்க முடியும்? அவ ஆபீஸ்ல தான் நான் வேலை செய்றேன், அவதான் எனக்கு சம்பளமே குடுக்குறா. என்ன சிவா சொல்றதுக்கு அசிங்கமா இல்லையா உங்களுக்கு? ஒரு பொண்டாட்டி கையால சம்பளம் வாங்குறீங்க, உங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸுக்கு வேற வேலையே கிடைக்காதா? எத்தனையோ கம்பெனி இருக்கு. வேற கம்பெனி இருக்குன்னு எங்களுக்கும் தெரியும். ஒரு பொண்ணா இருந்து பூமாரி எவ்வளவு கஷ்டப்படுறா, அந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஏதோ ஒரு வகையில நானும் ஒரு காரணமா தானே இருந்திருக்கேன். அதான் அதெல்லாம் தீக்கிறதுக்கு தான் நான் பூமாரிக்கு உதவி செய்யறேன். இப்படி போய் சொல்றீங்க, உங்களுக்கு பூமாரிய பார்க்காம இருக்க முடியாது, அதுக்கு இதெல்லாம் ஒரு சாக்கா. அதாண்டி, நீ எப்படினாலும் சண்டைக்கு தான் வருவ, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், தயவு செஞ்சு என் பக்கம் வந்துடாத, தள்ளு. அதுக்கெல்லாம்
என் அறிவு கட்டவலே, அதெல்லாம் நடக்காத காரியம். இதுக்கு பூமாரி சம்மதிச்சுட்டானா நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த ஜென்மத்துல பூமாரி சம்மதிக்கவே மாட்டா, அது எனக்கு நல்லாவே தெரியும். அப்படியா? இதுக்கு மேல ஓன் தலையெழுத்து நான் என்ன பண்றது? அப்படியா? நீ என்ன பண்ணனும்னா கிரைண்டர்ல மாவு அரைக்கணும், அப்புறம் பாத்திரம் தேய்க்கணும். பண்ணுவியா? கண்டிப்பா பண்றேனே. ஆனா சம்பளம் எவ்வளவுனே? சம்பளம் டெய்லி கொடுத்துருவாங்க, ஒரு 400-500 ரூபாய் வரும். நீ பேசாம ஓனர் கிட்டே பேசிடுறியா? சரிண்ணே, ஓனர் இப்ப இருக்காரானே? உள்ள போமா? இருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணே, போய் பேசிட்டு வரேன். சரிமா.
இவ ரொம்ப பந்தாவ பேசிட்டு அலைவாளே, இவ எப்படி இந்த வேலையெல்லாம் செய்ய போறா? சரி, முதல்ல அவளுக்கு செட் ஆகுதான்னு பாப்போம். எக்ஸ்கியூஸ் மீ சார், யாரு? ஜோஷ்வா.